சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை எழுதியவர் வந்து நத்தத்தனார். சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று. ஓய் நாட்டு மன்னனான நல்லியக்கூடனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல். அதாவது, பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தன் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் மாற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இதை எழுதியவர் வந்து ராசமாணிக்கனார், பத்து பாட்டு ஆராய்ச்சியாளர். இதோடைய பயணத்தினுடைய அந்த ஆற்றுப்படுத்திய பயணத்தினுடைய வழிகளை கூட கூட சொல்லியிருக்காரு. நல்லூர் சிறுபான் தொடங்கிய இடம், ஏர்பட்டினம், மரக்காணம், வேலூர், உப்புவேலூர், ஆம்பூர், நல்லாமூர், கிடங்கில், திண்டிவனம் சிறுபானன் முடிந்த இடம். அடுத்து, இது சிறுபானாற்றுப்படை வந்து நத்தத்தனார் எழுதிய சிறுநாற்றுப்படை வந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா, பண்டைய காலத்தில் இருந்த அரசர்களுடைய ஈகையை பற்றி கூறுவது இந்த சிறுபானாற்றுப்படை. அதை பற்றி பார்க்க போகிறோம். பேகன் பொதினிமலை, போர்வை மயிலுக்கு போர்வை அளித்த பேகன், காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய பெருங்கல் நாடன் பேகனும். அடுத்து பாரி பரம்பு மலை, முல்லைக்கு தேர் கொடுத்தவர். வரிகள் என்ன இருக்குன்னா, சிறுவி முல்லைக்கு பெருதேர் நல்கிய பரம்பின் கோமான் பாரியும். அடுத்து காரி மலையமான் நாடு, குதிரைகள் செல்வங்களுக்கு இரவலருக்கு ஈந்து கொடுத்தவர். வாளுளை புறவியோடு வையகம் மருள கழல்தொடி தடுக்கை காரியும். ஸோ இது வந்து குதிரைகள் செல்வங்கள் இரவலருக்கு ஈந்து கொடுத்த காரி மலையமான் நாட்டை சேர்ந்தவர். ஆய் பொதிக மலை, நீல வண்ணக்கற்கள் நாகம் கொடுத்த ஆடைகளை இரவலருக்கு ஈந்து கொடுத்தவர். நீலம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆர்வ நன்மொழி ஆயும். அடுத்து அதிகன் தகடூர் அதியமான், நெல்லிக்கனியை அவைக்கு அளித்தவர் அதிகன் தகடூர். அமிழ்து விளை தீங்கினை அவையார்க்கு ஈந்த அறவக்கடல் தானே அதிகனும். அடுத்து நல்லிமலை சேர்ந்தவர், நட்பு கொண்டோருக்கு வசதி நல்கியவர். நட்டோர் ஓப்ப நடைப்படிகாரம் நலிமலை நாடன் நல்லியும். அடுத்து ஓரி சிறிய மலைநாட்டை கூத்தருக்கு பரிசாக அளித்தவர் ஓரி கொல்லிமலையை சார்ந்தவர். நரும்போது நகலிய நாகுமுதிர் நாகரகத்து குறும்பொறை நன்னாடு கோடியிற்கு ஈந்த. அடுத்து இவர்களோடு நல்லியக்கோடான் அதாவது இப்போ சொன்ன ஏழு பேரை சேர்த்தோட ஈகை பண்பை வந்து ஒரு சேர இழுத்து செல்பவர் யார் அப்படின்னா, இந்த பாட்டுடை தலைவனாக சிறுபானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடிய நல்லியக்கோடான். ஈகையின் பாரம் எழுவர் பூண்ட ஈகை சென்னிலும் ஒருதான் தாங்கிய உரனுடை நோன்தான் அப்படின்னு இவரை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. இது என்ன சிறுபானாற்றுப்படை என்ன இதில் இருக்குது அப்படின்னா, பாவகை வந்து நேரிசை ஆசிரியப்பா. அடுத்து வந்து கடையெழு வள்ளல்களும் ஆண்ட நாடுகளும், பேகனின் ஊர் ஆவினன்குடி, புதினி என்று அழைக்கப்பட்டு தற்போது பழனி என அழைக்கப்படுகிறது. பழனி மலையும் அதை சுற்றிய மலைப்பகுதிகளும் பேகனது நாடு. அடுத்து பாரியின் நாடு, பரம்பு மலையும் அதை சுற்றி இருந்த 300 ஊர்களும், அந்த பரம்பு மலையை இப்பொழுது பிரம்பு மலையாகி பிரான்மலை என சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம்பெண்ணேரிக்கு அருகில் பிரான்மலை உள்ளது, பாரியின் நாடு. அடுத்து காரிய நாடு, மலையமான் திருமுடி காரி, மலையமான் நாடு என்பதாகும். இது மருவி மலாடு என இது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. திருக்கோவிலருக்கும் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளும் ஆகும். அடுத்து ஆய் நாடு, ஆய் அண்டிரான், புதிய மலை எனப்படும் மலை நாட்டு பகுதியாகவும் தற்போது அகத்தியர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆய் நாடு புதிய மலை இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் பாபநாசம் ஆகிய மலைப்பகுதிகளும் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளுமாகும். அதியமான் நாடு, அதிகமான் நெடுமான் நஞ்சி, தகுடூர் என்றழைக்கப்பட்ட தர்மபுரிய தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதி அதியமான் இருந்த பகுதி. இது பூரிக்கல் மலைப்பகுதியில் உள்ள பறித்து வந்த நெல்லக்கனியை அவ்வையாருக்கு அதிகமான் கொடுத்ததாக கூறப்படுகிறது. நல்லியின் நாடு, நலிமலை நாடான் நெடுங்கோடு மலை முகடு என்றழைக்கப்பட்ட தற்போது உதகமண்டலம் ஊட்டி நல்லியின் நாடு. ஓரியின் நாடு, வல்வில் ஓரி நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலை. ஒய்மா நாட்டு நல்லிய கோடானது நாடு, இது திண்டிவனத்தை சார்ந்த ஒய்மா நாடு என அழைக்கப்பட்ட பகுதியாகும். ஸோ பேகனின் ஊர் பழனி, பழனி மலைப்பகுதி, பாரியின் நாடு பிரான்மலை சிவகங்கை மாவட்டம், காரியின் நாடு திருக்கோவிலூர் விழுப்புரம், ஆயின் நாடு என்பது பொதிகமலை பாபநாசம் குற்றாலம் ஆகியவற்றை சேர்ந்தது. அதியமான் நாடு தர்மபுரியை சார்ந்த பூரிக்கல் மலைப்பகுதி, நல்லிய நாடு
உதகமண்டலம் ஊட்டி ஓரிய நாடு நாமக்கல் கொல்லிமலை ஒய்மா நாடு திண்டிவனத்தை சேர்ந்த ஒய்மா நாடு. அடுத்து முல்லைக்கு படர் தந்த பாரியின் செயலும் மயிலுக்கு தன் ஆடை தந்த பேகனும் அறியாமையால் செய்யப்பட்டவையெல்லாம் அவர்களின் ஈகை குணர்வை காரணமாக செய்யப்பட்டதாகும். ஸோ இப்போ இதையே பழமொழி நானூறு எவ்வாறு கூறுகிறதுனா அரிமடமும் சான்றோருக்கு அணி என கூறுகிறது. புறநானூறு கூப்பிடும் மற்றொரு வள்ளல் யார் அப்படின்னா குமணன். குமணன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய தம்பியை இளங்குமுடன் நாட்டை கொடுத்து விட்டு காட்டில் மறைந்து வாழ்ந்தார். அப்போது அவர் தம்பி வந்து இளங்குமணன் வந்து அவருடைய தலையை கொய்து வருவதற்கு பரிசாக அளிப்பதாக கூறினார். ஸோ அந்த குமணனிடம் பரிசு பெற வந்த பெருந்தலை சாத்தனாரிடம் தன்னுடைய பொருள் இல்லாமையால் தன் இடையிலுள்ள உறைவாளை தந்து தன் தலையை அறிந்து சென்று இளங்குமணம் கொடுத்து பரிசல் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் இவர் தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் இளங்குமணன் என்று குமணன் போற்றப்படுகிறார். இது எதை கூறு இது எதில் இருக்குது அப்படின்னா புறநானூறு பகுதியில் வந்து இந்த பாடல் இந்த செய்திகள்லாம் இருக்குது. ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு வாய்த்த இது இலக்கண குறிப்பு வந்து தொடர்ந்து வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே வந்தால் அந்த இலக்கண குறிப்புகள் வந்து நம்மளுக்கு இதாயிரும் ஃபெமிலியர் ஆயிரும். வாய்த்த ஓப்ப கொடுத்த ஈத்த இது வந்து பெயருடைய எச்சங்களாக முடியறதுனால பெயர் எச்சங்கள். கவா ஆண் செயலிசைபடை தடக்கை உரிச்சொல் நீளம் கலர் இருக்கிறதுனால ஆகு பெயர். நெடுவலி வெள்ளருவி நெடுவேல் நன்மொழி நன்னாடு அதனுடைய பண்பை குறிக்கனால பண்பு தொகை. ஒப்பீடல் இருந்ததுனால ஓமை தொகை. அறவக்கடல் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. மலைதல் தொழிற்பெயர் விரிகடல் விரிந்திருக்கின்ற கடல் வினைத்தொகை. புணர்ச்சி விதி நன்மொழி நன்மை பிளஸ் மொழி ஈறு போதல் நன்மொழி. உரன் உடை எப்படி பிரிக்கணும்னா உரன் பிளஸ் உடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை உரன் உடை. உரனுடை எப்படி பிரிக்கணும்னா உரன் பிளஸ் உடை நன்மொழி நன்மை பிளஸ் மொழி.